ஹாய், வெல்கம் டு ட்ரெட் கிட்னஸ் சேனல். ஐ எம் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்டர்டே நம்ம முன்னாடியே ரிவீல் பண்ண, அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக ரிவீல் பண்ணியிருந்தா 1 hour ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தரோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை உள்ளே இருந்தவங்க வந்து பார்த்துருக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் 1 hour ஸ்ட்ராட்டஜி, வேறு லெவல் ஒர்க்கிங் சார். இதே மற்ற சேனல்னால் 50K சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலி வந்து நான் இதை வந்து நான் பைசாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருந்துருக்கலாம், பட் நான் வந்துட்டு என்னோடய மெயின் ஏம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட நெட்ஒர்க்கில் ஒரு ஸ்ட்ராங்கான தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் ஒரு NISM சர்டிஃபைட் ட்ரேடர், ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நிறைய பேருக்கு வந்து மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை நான் பெருசாக வந்து ரிவீல் பண்ணலை, பட் இது நான் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நேற்றே பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு தெரியல, மறுபடியும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈகராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேபி புது சப்ஸ்கிரைபராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,900, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 50K வந்து மேனேஜ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது மட்டும் கிடையாது, அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைம்லையும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக வந்து இன்றைக்கி ஹைக்கு மேலே போன மட்டும்தான் பை, இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நேற்று வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ரீசெண்டாக நம்ம போட்டிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு, ரியலி கிரேட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேனலோட நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சேனலில் இருக்குது, அவங்க இதை பெய்டில் கொடுத்துருக்காங்க, பட் இது நம்ம ஃப்ரீயாகவே பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ்ட்லேருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து மார்க்கெட்டில் சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்களை நிறைய பேருக்கு, அதாவது இப்போ நான் வரும்போது எனக்கு பெருசாக யாரும் வந்து அவ்வளோ தூரமாக டீச் பண்ணலை, நானே கற்றுட்டு தான் வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைம் நிறைய வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து NISM சர்டிஃபைடு தான். ஸோ அதனால் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் வந்து கவனமாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட்டு மற்ற சேனலில் கொடுக்கறத விட நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீ ஆஃப் இதில் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்துட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுங்க நாங்கள் வந்து ஒரு 6 months இல்லை 1 year அதை பேக் டெஸ்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி அதில் வர விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிற கண்டென்ட் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் காட்டுறோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இதை இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இதோட லிங்க் நான் யூடியூப் கீழே கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் டெய்லி எடுக்கிற ட்ரேடோட ரிசல்ட்ஸு, அந்த ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ரீசனுக்காக எடுக்கிறேன், அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸோட நேம்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், அது என்ன ரீசனுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், பட் எதுக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரீசெண்டாக எடுத்த ட்ரேடோட ப்ராஃபிட் அது எல்லாமே நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றாடம் எடுக்கிற ட்ரேட்ஸோட டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ட்ரேடிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நான் பண்ணுறேன், அதுக்கான ப்ரூஃப்லாம் கூட நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இதெல்லாம் நான் எடுத்த ஸ்விங் ட்ரேடிங் தான், அதில் ஒரு ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட்டை மட்டும் காட்டுறேன், மற்றதெல்லாம் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு டைம் வரும்போது ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரீசனபிள் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு NISM சர்டிஃபைடு ட்ரேடரால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க்ஷாப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ NISM சர்டிஃபைட் ட்ரேட் நான் தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து டிசம்பர் பேஜில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க்ஷாப்புக்காக
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போயிட்டுருக்கு, இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம், டோட்டல் டியூரேஷன் என்ன, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்போட சேர்ந்து வேறு என்ன பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகும் போது, நம்ம பெய்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து 1 hour ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம அந்த டவுட்டை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நேற்று எப்படி அந்த நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஸோ ஓகே கைஸ், அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து நேற்று எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக காமிச்சிடலாம். ஸோ நிஃப்டியில் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு மார்க் த ஹை அண்ட் லோ ஆஃப் 1 hour கேண்டில். ஸோ தெர் இஸ் எ லாஜிக் பிஹைண்ட் திஸ், ஓகே? ஸோ பிகாஸ் தெர் இஸ் எ பிக் கேப் அப் எஸ்டர்டே, ஸோ அரவுண்ட் 300 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டி. ஸோ தெர் இஸ் வால்யூம் எக்ஸாஷன் இஸ் ஆல்ரெடி டன், ஓகே? ஸோ வி ஹாவ் டு வி கேன் ஈஸிலி ட்ரேட் வித்தின் 1 hour, டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி வி எக்ஸ்பிளைன் அபவுட் தட். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம், ஃபஸ்ட்டே வந்து 1 hour எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். மேபி புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நீங்களுமே அந்த வீடியோஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலோட ஹை அண்ட் லோஸ் வந்து ஐ கேன் மார்க், ஓகே? ஸோ தட் வி கேன் ஏபிள் டு நோட் டவுன் த ரிவர்சல் ஜோன் ஆஃப் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ஓகே? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 minute பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கெல்லாம் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். அந்த 1 hour ஜோனில் டெக்னிக்கலி மார்க் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹை அண்ட் லோ எடுத்தோம் மார்க் பண்ணோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு டெல் த ரீசன் ஒய் யூ ஹேவ் டு மார்க், ஒய் யூ ஹேவ் டு டேக் த ட்ரேட், ஓகே? ஸோ அதெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆக முடியும், ஓகே? ஸோ நான் ஐ ஹாவ் ஆல்ரெடி மார்க்கெட் த ஜோன் டவுன் ஹியர், ஒய்? ஸோ ஹியர் மார்க்கெட்ஸ் ஆர் ஓப்பன் ஹியர் and went up like this 24,330 and it came down and took a reversal this zone, okay? So already here a reversal zone, so this is maybe a slight order block is there, but paathonae ungalku vandu mark panna theriyum appadina you have to take some training, okay? So inda edathula vandu paathina or sharpana or reversal vandu nadandirukke, okay? So adanal vandu paathina idu or reversal zone, so within 1 hour la na mark pandren. நீங்கள் வித்தின் 1 hour மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஜோன் தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இருக்காது. அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்சோ ஏ 1 zone, ஓகே? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ 1 minute வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஓகே? ஸோ ஹை இது தான், பட் வந்து கேண்டில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வீக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும், ஓகே? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறேன். ஸோ நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜியோட ப்ளஸ் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜியோட ப்ளஸ் வந்துட்டு எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எலோட அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 times ஆகுது அதிகமாக இருக்கணும். அதாவது 10 rupees நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 rupees டார்கெட்டாக இருக்கணும். ஸோ தட் யூ கேன் ஒன்லி சஸ்டெயின் இன் மார்க்கெட், ஓகே? ஸோ 10 rupees நீங்கள் எஸ்எல் வச்சுட்டு 5 rupees டார்கெட் வச்சிங்க அப்படின்னா கையிலேருந்து தான் காசு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்கணும், ஓகே? ஸோ ஒரு 10 trades எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு வந்து 6-7 tradesலையாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் 5லையாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்போதும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ஓரளவு அதிகமாக இருக்கும்போது உங்களால் யூ கேன் சேவ் த கேபிட்டல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மார்க்கெட்டில் கொஞ்சம் உங்களால் வந்து சம்பாதிக்கவே முடியும், சரியா? ஸோ ஃபேக்ட் அதுதான். ஸோ இப்போது இந்த 1 hour ஸ்ட்ராட்டஜியில் நான் எப்படி வந்து ட்ரேட் எடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சு, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து வரைஞ்சிட்டேன், ஓகே? ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் மறுபடியும் ஒரு பை என்ட்ரி கிடச்சது அப்படின்னா நான் வந்து பை என்ட்ரி எடுப்பேன். இல்லை செல் சைடு ஏதாவது இங்கே போயிட்டு மார்க்கெட் இங்கே போயிட்டு ஏதாவது செல் சைடு கிடைக்கிதுன்னா அந்த மாதிரி எடுப்பேன், ஓகே? ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி கொடுக்குதோ அதை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக வந்தவங்க ஆல்ரெடி பார்த்து புரியாதவங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நான் 3 minutes ட்ரேட் எடுக்க போகிறேன், மார்க்கெட் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜோனில் ஏதாவது ஒன்று டச் ஆகி போயிருந்தது அப்படின்னா நான் எடுத்துருப்பேன். பட் இந்த கேண்டில் இமீடியட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜோனுக்கு வராமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து நம்ம லாஸ் தான் பண்ணுறோம், பிகாஸ் நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஸோ லாஸ் கிடையாது, ட்ரேட் எடுக்கலை, நம்ம வந்து அந்த இடத்துல நோ ட்ரேட், ஓகே? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு செல் சைடுக்கான ட்ரேட் வந்து டெக்னிக்கலி கிடச்சிருக்கு, ஓகே? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா
ஆக்சுவலி இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலோட லோவில் வந்து நான் என்ட்ரி போடுவேன், ஹையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்எல் போட்டுருவேன், சரிங்களா? ஸோ தட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஜோன், அதனால தான் இது வந்து 1:3 அப்படிங்கிறது இங்கே வந்து தாராளமாக வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சா மட்டும் தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் போட்டிருந்துருப்பேன், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பேன் லிமிட்டில். ஸோ எனக்கு எஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இஷ்யூ கிடையாது, ஏன்னா மறுபடியும் எனக்கு வந்து இந்த ஜோன்ஸ்லாம் இன்னும் ட்ரேட் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஜோன்லாம் இன்னும் வேலிடாக இருக்குது, அப்போ எனக்கு மறுபடியும் ட்ரேட் கிடைக்கும், இப்போ படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும், வித்து கரெக்ட் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து டெக்னிக்கலாகவே நல்லா தெரிய வருது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து எனக்கு கால் சைடுக்கான என்ட்ரி கொடுக்குதா, இல்லை இங்கே ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு மறுபடியும் புட் சைடுக்கான என்ட்ரி கொடுக்குதா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து புட் சைடுக்கான என்ட்ரி தான் கொடுக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரேக் அவுட்னு நினச்சிப்பாங்க, இது 3 மினிட்ல வந்து இங்கே நடந்ததுன்னா இது வந்து பிரேக் அவுட் கிடையாது, யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் வெயிட் ஃபார் அ 15 மினிட் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நான் இந்த 15 மினிட்டுக்கு மாத்திரன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு விக்கு தான் தெரியும், அது வந்து பெருசாக அங்கே பாருங்க விக்கு தான் தெரியும். அது விக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு பை. ஓகே, ஸோ இமீடியட் கேண்டிலே வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை என்ட்ரியாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் தான். ஸோ உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் எது, வேலிட் பிரேக் அவுட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்க மாட்டேன், புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜோனை பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இந்த ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கேண்டில் நம்ம ஜோனுக்கு வரும்போது புட் சைடுக்கான நான் என்ட்ரி எடுத்துகிட்டு, ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனை வந்து நான் வச்சுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரொம்ப அக்ரெசிவாக வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி ஜோன்ஸை வந்து அக்ரெசிவாக தான் பிரேக் பண்ணும், ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிற ஜோனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடந்தால் சாஃப்டாக நடக்கும், அக்ரெசிவாக உடைக்கும், இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து மேட்ச் பண்ண தெரியணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் நடந்திருக்கு, பட் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு. எப்படி ஹிட் ஆயிருக்கு, அக்ரெசிவாக ஹிட் ஆயிருக்கு, வித்தின் 1 கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோனை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து உடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்று இங்கே ரிவர்சல் நடக்கணும், இல்லைனா அக்ரெசிவாக உடைக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து இங்கே அக்ரெசிவாக உடச்சிச்சுன்னா இந்த லைன் வைக்கலாம், இல்லைனா இதுக்கு கீழேயும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, என்னோடய எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே தான். ஓகே, ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி எஸ்எல் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிடுறேன், இதுதான் என்னோட இதுதான் என்னோடய எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் நான் எக்ஸிட் பண்ணுவேன், இல்லைனா கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ஜோன் தான். ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஜோனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக பிரேக் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே ரிவர்சல் நடந்தால் சாஃப்டாக நடக்கும், பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அக்ரெசிவாக நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த ஜோன் அந்தளவுக்கு வேலிடாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பயர்ஸ் இருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் பயர்ஸை விட இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன கேண்டில்லாம் போட்டு பிரேக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வால்யூம் அதிகமாக வந்து அவங்க இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய அக்ரெசிவ் கேண்டில் வந்து உங்களுக்கு வருது, சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் டார்கெட் என்ன வச்சுருந்தீங்க, இங்கே என்ட்ரி ஆகியிருந்தீங்க, இதுதான் டார்கெட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அக்ரெசிவ் கேண்டில் வந்து உங்களோட டார்கெட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அக்ரெசிவாக டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடக்குமா, இல்லை மறுபடியும் நம்ம வந்து ட்ரையல் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ நான் அந்த கேண்டில்ஸ் வந்து நான் வாட்ச் பண்ணுவேன், ஏதாவது க்ரீன் கேண்டில் ரிவர்சல் கேண்டில் வருதா அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே வந்துச்சுன்னா மறுபடியும் பயர்ஸ் உள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். நான் வந்து இவ்வளோ இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன், ஒரு நிமிஷம், இங்கே நான் ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன், இங்கே எஸ்எல் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து எஸ்எல் போட்டிருக்கேன், இது வந்து என்ட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை உடச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்கு.
இன்கேஸ் இந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே போச்சுன்னா எனக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும், மேலே வந்துச்சுன்னா எனக்கு இந்த லைனோட ப்ராஃபிட் வந்து போதும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் கீழே போகிற மாதிரி போயிட்டு அடுத்த டக்குன்னு வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஏதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜோனை, ஆக்சுவலி இங்கே எதுவும் நான் இந்த கோடை உள்ளே போச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த ஜோனில், இந்த ஜோனுக்கு மேலே போனாலோ அல்லது இந்த ஜோனுக்கு கீழே வந்தாலோ நான் வந்து ட்ரேட் எடுப்பேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வின்னிங் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இந்த ஜோன் வந்து அந்தளவுக்கு இன்னும் வேலிடாக தான் இருக்குது இன்னுமே, ஏன்னா இன்ட்ராடே ஜோன் தானே, அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 times வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஏதாவது ட்ரேட் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஜோனுக்கு கீழே போனால் தான் நான் செல் சைடு போவேன், இந்த பிளாக் ஜோனுக்கு கீழே போனால் தான் செல் சைடு, இல்லைனா எனக்கு கிடையாது. ஓகே, ஓகே, மறுபடியும் நான் ப்ரே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் நான் போக மாட்டேன், ஏன்னா இங்கே நமக்கு இந்த இதை பிரேக் பண்ணாலுமே இம்மிடியேட்டாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்மளோட ஜோன் இருக்கு. ஸோ இதை உடச்சா மட்டும் தான் நமக்கு, இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜோனில் ஒன்று பிரேக் ஆச்சு அப்படின்னா நான் கால் சைடுக்கான என்ட்ரி பார்ப்பேன், இல்லை இங்கே ஏதாவது ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா புட் சைடுக்கான என்ட்ரி மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ எனக்கு நான் கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஜோனில் மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது நம்ம ஜோனில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுத்து இதை வந்து டார்கெட்டாக வைப்பேன். இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்சல்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா ரிவர்சல்ஸில் வந்து நான் என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோடய டார்கெட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் லோவாக தான் இருக்கும், ரெண்டாவது டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கும். நான் வந்து ட்ரையல் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ட்ரியில் வந்து நான் காஸ்ட் போட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு, புரியுதுங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன், விக் ரிஜெக்ஷன் வந்து தெரியுதுங்களா, நம்ம ஜோனுக்கு மேலே ஒரு கண்டினியூஸ் விக் ரிஜெக்ஷன்ஸ் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு புட் சைடுக்கான என்ட்ரி கிடைக்குது. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து புட் சைடுக்கான என்ட்ரி இந்த கேண்டிலோட ரோலையும் நான் எடுத்துருவேன். யூ ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட், இந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட் ஆக தெரியணும். ஓகே, பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட இப்போ ஒரு நான் ஒரு 10 lot நான் இங்கே எடுத்திருக்கேன்னா என்னோடய எஸ்எல் வந்து இதுக்கு மேலே இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எஸ்எலை ஐ ஹாவ் டு ஷிஃப்ட் மை எஸ்எல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஸ்எலாக போட்டுறேன், அதாவது காஸ்ட்டில் போட்டுறேன். ஒரு 10 lot போகிறேன்னா ஒரு 7 lot என்னோடய ப்ராஃபிட் வந்து இங்கே நான் கட் பண்ணிடுவேன், மீதி 3 lot மட்டும் நான் ட்ரையல் பண்ணுவேன். அதாவது இங்கே டார்கெட் இங்கே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட், இல்லை இந்த இடத்துல வந்து எனக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலும் எனக்கு கையிலேருந்து காசு போகாது, காஸ்ட்டு தான் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, நம்ம இப்போட நம்மளோட காஸ்ட்டு எஸ்எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட் ஆயிடுச்சு, மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்தோம், ஒரு ட்ரேட் எடுத்தோம், இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 15 points கிட்ட வந்து நமக்கு வந்து லாஸ் ஆச்சு, அதாவது 15 points தான். இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம், கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் இருக்கும், இது வந்து ஒரு 130, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300, கிட்டத்தட்ட ஒரு 170 points, 170 வேணால் ஒரு 150 points கூட வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 15 points தான் நமக்கு அந்த எஸ்எல் வச்சோம், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 points வந்து நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து கிடச்சது, 7 points. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 240, இது வந்து பார்த்திங்கன்னா 180, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 points கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகிறீங்கிறத பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் வந்து டிசைட் ஆகும். உங்களுக்கு 3-3 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிருக்கு, அதில் ஒரு சின்ன எஸ்எல், ஒரு பெரிய மேஜர் ப்ராஃபிட், ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து சம்பாதிக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும். இதில் உங்களுக்கு இன்னும் லக் இருந்தது, அன்றைக்கி மார்க்கெட் வந்து 1 day இதாக இருந்தது அப்படின்னா இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது இல்லைங்களா, ரேஞ்ச் பவுண்ட் ஆகும்போது கீழே பிரேக் பண்ணாமல் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நீங்கள் கால் சைடுக்கான என்ட்ரி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் எல்லாம் வந்து தெரியணும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் பவுண்டா, இது வந்து இது வேலிட் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒர்க்ஷாப் December 10th ஒர்க்ஷாப் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ புக்கிங்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், டிசம்பர் பேட்ச்க்கான இது வந்து புக் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், ரொம்ப பேரே எடுக்கலைன்னா வர்ற எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் வாட்ஸ்அப் திஸ் நம்பர் ஆர் கால் திஸ் நம்பர். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததை பார்த்துட்டு
அதோட கமெண்ட்டும் நீங்கள் சொல்லலாம். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ எம் சப்ஸ்கிரைபிள் ப்ரோ அப்படிங்கிறத மட்டும் கீழே சொல்லிடுங்க. நன்றி.